ஓ மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே கார்த்திகை மாதத்தில் பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு உண்டான பலன்கள் இது மிதுனத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த மாதம் மிக சிறப்பு பெற்ற மாதமாக இருக்கும் ஒரு பக்கத்தில் எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய தவறாக நீங்கள் நினைக்க தேவையில்லை எட்டாம் இடத்துல குருவும் சனியும் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறத விட ஒன்பது பத்தாம் பாவாதிபதிகள் ஒரு வீட்டுக்குள் இருக்கிறார்கள் என்று நினைத்து நீங்கள் உங்களுடைய துயரத்தை மறைந்து துன்பத்தை மறைத்து நீங்கள் வெகுவாக வேகமாக நடைபெயன்று உங்களுடைய காரியங்களை கொள்ளலாம் அதே நேரத்தில் கடினமான முயற்சிகள் எடுக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது யாரையாவது பார்த்துட்டு அவர் ஓசியாக ஈசியா சம்பாதிக்கிறாரே நம்மளால் முடியலையே அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது உங்கள் பாதையில் நீங்கள் என்ன தொழில் பண்ணி கொண்டிருந்தாலும் கடினமான கஷ்டமான முடிவுகளை உடலாலும் உள்ளத்தாலும் ஏற்றுக்கொண்டு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம் அதே போல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவாதிபதி ராசிக்கு ஆய் ஆறாம் இடத்தில் அமர்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட உங்களை பொறுத்தளவு தைரிய வீரிய பராக்கிரமம் இருக்கிறதுனால தொட்டகாரியம் தொடங்குவதற்குண்டான இறைவனுடைய அனுகூலம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது இளைய தம்பிமார்கள் வயதில் குறைந்தவர்கள் உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு நிறைய வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்கிறது என்னால் இவ்வளோ வெயிட்டு தூக்க முடியலையே என்ன பண்ணுறதுன்னு யோசித்தவங்களுக்கு உங்களுக்கு தொத்தாசையாக துணையாக வந்து நாலு பேர் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு அதே போல் இந்த ராசிக்காரங்களுக்கு மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மி மிதுனத்துக்கு ஐந்தாம் இடத்துல போய் ராசிநாதனே மாதத்தின் பாதி நாட்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது ஸ்பெக்குலேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணம் போட்டு பணம் பண்ணுறது பணத்தால் பணம் பண்ணுறது இப்படிப்பட்ட ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க ஸ்பெக்குலேஷன் நடத்துகிறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்ல பலாபலன்கள் வர காத்திருக்கிறது அதே போல் யாரையும் நம்பி பணம் கொடுத்துறாதீங்க யாருக்காவது உதவி பண்ண போகிறேங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் எதாவது சிக்கலில் மாட்டிக்காதீங்க ஆக ஒருத்தருக்காக பின்னாடி போகிறத விட நீங்கள் நீங்களாக இயங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமென்றதை மறந்துடக்கூடாது அதேபோல் ராசிக்கு எட்டு கூடையவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சில பேர்களுக்கு அடிவயிற்று கோளாறுகள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் முட்டுவழி முழங்கால் வழி வீட்டுக்குள்ள வயதானவர்கள் இருந்தால் கட்டாயமாக இடுப்பு வழி கால்வழி முழங்கால் வழி இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவினங்களை கொடுக்கும் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மிதினத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு ஒன்பதாம் பாவாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் எது நடந்தாலும் உங்களை நீங்கள் தக்க வைத்துக்கொண்டு தடுமாற்றம் இல்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியில் கெத்தா தெம்பா ஒரு வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படிங்கிற பாதையில் நீங்கள் கண்டிப்பாக செயல்பட முடியும் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்